ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் எடுக்கலான் இருக்கேன். பட் என்னென்னா ரேட் அங்கே அதிகமாக இருக்குது ப்ரோ, எங்கே ப்ரோ ரேட்டு சீப்பாக அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இப்போ எல்லா பிஸ்னஸ்லேயும் இதான மாதிரி இந்த லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ ப்ரோ இங்கே இவ்வளோ ரேட்டு தான் சொல்கிறாங்க எங்கே ப்ரோ அப்படின்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் இத்தனை குவான்டி எடுத்தால் எந்த ப்ரைஸுக்கு ப்ரோ வரும் அப்படின்பாங்க. ஸோ நிறைய பேத்துக்கு நிறைய ஒப்பீனியனில் ஒவ்வொரு இது இருக்கும். பட் ஒன்றே தான் சொல்கிறேன் பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரேட் இன்க்ரீஸும் ஆகும் டிக்ரீஸும் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் போய் உழுகாதீங்க. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிடிக்குதுன்னா வாங்குங்க, தப்பு இல்லை. பட் எல்லோரும் காமிக்கிறாங்க எல்லாத்துட்டும் இருக்கிறப்ப தயவு செஞ்சு அந்த மீனை வாங்காதீங்க. இதை நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இப்போ தம்போயர் வந்து காமிச்சு 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 தம்போயர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் குவாலிட்டி நல்லாயிருக்கும், பட் என்னென்னா லைனர் சூப்பராக இருக்கும். பட் என்னென்னா இன்றைக்கி அந்த மீன் வந்து ரொம்ப ஹைப் பண்ணி ரேட் உருப்படதாக இருக்கும். பட் என்னென்னா நீங்கள் வாங்கி ப்ரீட் எடுத்து குட்டி எடுத்து விற்கலான்னு நினைக்கிறப்ப அந்த மீனோடைய வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்போயுமே ஒரு மீன் பீக்கில் இருக்கிறப்ப அந்த மீனை வந்து வாங்காதீங்க. இது என்னோடய சஜஷன், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நாங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கணும் ப்ரோ, ப்ரோ நான் இங்கே வந்து 100 ரூபா சொல்கிறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இதுன்னு இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாங்க, நான் ப்ரோ நாங்கள் வந்து வெறும் 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அப்படின்பாங்க. பட் என்ன, நீங்களும் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வாங்கி அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு இறக்குறது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட் ஷாப் சார்ஜிலோ இல்லை பெட் ஷாப்லையோ இல்லை அக்ரிம் சார்ஜிலோ இல்லை வேறு எங்கே வாங்கினீங்கனாலும் ப்ரோ இங்கே ரேட்டு கம்மியாக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ கண்டிப்பாக அந்த ரீசன் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பக்கம் வாங்குறப்ப வந்துன்னா மீன் இறக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப மீன் இறக்கலையா, ஓகே டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் வைக்கலான் அந்த மீன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் வைக்கிறப்ப ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும். சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மீன் எடுக்கணும், 30 மீன் அவுட் ஆகிறப்ப ஸோ அந்த 30 மீனுக்கான விலையும் வந்து பார்த்திங்கன்னா வேறு மீனில் தான் வைப்பாங்க. ஸோ இதனால தாங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் என்னென்னா எல்லா பக்கமும் எல்லா மீனும் ஒரே டைமில் கிடைக்காது. ஸோ சில பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா சில மீனும் டக்குன்னு பீக் ஆகும். அது வந்து என்ன சொல்கிறது, மார்க்கெட்டில் சில டக்குன்னு அப்படியே ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகும் பூம் ஆகும். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனுக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ரேட் வந்து ஹை ஆகும். சில மீன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே வரும், தெரிகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனுக்கான ப்ரைஸ் வந்து கம்மியாகும். இதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ் வந்து இந்த பர்பிள் பெரிய கப்பீஸ்னு சொல்லிட்டு அது நானே வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி டைமில் நானே சொல்கிறது என்னென்னா வாங்காதீங்கன்னு சொல்ல, பட் நம்மளே அவசரப்பட்டு வாங்கிடுவோம் சம்டைம்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துலேருந்து எடுக்கிறீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரீசனுக்காக எடுங்க, ஓகேங்களா? என்ன ரீசன்னா நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லாத குவாலிட்டி ப்ளஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மீன் கிடைக்கிறதில்லப்பா. ஸோ அப்படின்னா மட்டும் அங்கே போய் தாராளமாக ஆன்லைனில் வாங்க. அதை விட்டு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்குவாங்க. என்ன எப்படின்னா ப்ரோ அங்கே எங்கேயோ எங்கள் வீட்டு பக்கத்தோட 2 ரூபாயோட 2 ரூபா அங்கே கம்மியாக இருக்குது ப்ரோ, 5 ரூபா கம்மியாக இருக்குது ப்ரோ, 10 ரூபா கம்மியாக இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தயவு செஞ்சு வாங்காதீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜாக கணக்கு போடாமல் தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். ஏன்னா அவங்கவுங்களோட டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கிறது அவங்கவுங்களோட காஸ்ட்டு அவங்கவுங்களோட இது தான். ஸோ அதனால் மீனுக்கான விலை மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. டிரான்ஸ்போர்ட் சார்ஜுங்கிறது எக்ஸ்ட்ரா வரும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா கொரியர்னா எப்போ மினிமம் வந்து 100 ரூபாய் கணக்கு போடுங்க. 100 ரூபாய்னா நீங்கள் எடுக்க போகிறது 2 மீன்னா வச்சுக்கோங்க, ஒரு பேர் பார்த்திங்கன்னா 80 ரூபா கிடைக்குது, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குவீங்க. ஒரு பேர்னா ஒரு பேர் வாங்க மாட்டீங்க, கூட 2-3 பேர் சேர்த்து வாங்குவேன். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பேருக்கான ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர்லேயும் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா 40 ரூபா அடிஷ்னல் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து மீன் 80 ரூபாய்னா 120 ரூபா ஆகும். அப்போ பெட் ஷாப்ஸில் 100 ரூபா ஓ 20 ரூபா ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூச்சரில் உட்காந்து யோசிக்கிறப்ப தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா நீங்கள் ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ ரெஸ்பான்ஸ் நல்லா உங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா கவனிப்பாங்க. ஸோ நிறையா நான் அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வாங்குற தப்புனே சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் வாங்குங்க. பட் என்னென்னா ரீட் வெளியில் வாங்குறது ஆன்லைன் வாங்குறதுக்கு உள்ள நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, அதை மட்டும் தான் இந்த வீடியோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பார்த்து இருக்கிற ஷாப்ஸில் ஏன் அதிகம்னா அவங்க பார்சல் வாங்கி 2-3 மீன் இறந்து அந்த மீனுக்கான விலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்சலில் தான் அந்த மீன் மேலே தான் வைப்பாங்க. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ குளத்தூரில் வந்து வெறும் 50 வருஷத்தான மீன், என்ன ப்ரோ இவ்வளோ மீன் இவ்வளோ ரேட்டு தானா, இங்கே பாருங்கள் ப்ரோ எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அது பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணி விட்டுவாங்க, சில பேர்லாம் பண்ணிவிடுவாங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவேன்னா ப்ரோ நீங்கள் வந்து அந்த மீன் விலை சொல்கிறாங்க, பட் என்னென்னா குவான்டி யாருமே சொல்ல மாட்டாங்க. என்னென்னா மினிமம் குவான்டி வந்து 100 மீன் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒன்றும் இல்லைங்க, தம்போயரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து நான் 50 ரூபாய் கொடுக்குறேன் 40 ரூபாய் கொடுக்குறேன்னா நான் இல்லைங்க
குளத்தூர்ல யாராவது சொல்றாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 100 pieces மினிமம் 50 pieces வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு குவான்டிட்டி நீங்க குளத்தூர்லேருந்து ஒரு மீன் வாங்குறீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் வாங்கினா அவங்க சொல்ற குவான்டிட்டி எடுத்தே ஆகணும். அது போக வந்துன்னா பாக்ஸுக்குன்னு தனியாக 150 ரூபா, அங்கே ஒரு பேக்கிங் சார்ஜ் ஒரு 100 ரூபா, 250 ரூபா அடிஷ்னலாக ஆட் ஆயிரும். ஸோ இதை கான்செப்ட் வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஹோல்சேல் ப்ரைஸ்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணதுக்கு ரீசன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் குவான்டிட்டி 100 எடுக்க சொல்லுவாங்க. பட் என்ன ப்ரோ, அவங்க 100 எடுக்க சொல்கிறாங்க ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்பாங்க. பட் என்ன ஹோல்சேல் ப்ரைஸ் கேட்குறாங்க, பட் என்ன அவங்க சொல்கிற குவான்டிட்டி எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு நிறைய பேர் பண்ணுவீங்க. சரி ப்ரோ, நான் வந்து 50 பேர் எடுக்கிறேன், 100 பேர் எடுக்கிறேன், ஸோ எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி வராதுங்க. எப்போ ஜாம்பவான்ஸ் அனுப்பி விட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 50 மீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மீன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடி உழுகுதான் செய்யும். 80% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருந்தால் போதும். இப்போ ஒரு 100 மீன் அனுப்புகிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20 மீன் அடிப்படும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 கூட அடிப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் நிறையா வருதுங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் இது தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அங்கே ரேட் அதிகம் இங்கே ரேட்டு கம்மி, ஸோ அந்த கான்செப்ட்டு வந்துடாதீங்க. அதே மாதிரி ஹோல்சேல் ரேட்டு வேறு, ரீட்டெயில் ரேட் வேறு. ஹோல்சேல் ரேட்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கம் பீரோ கடைக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இல்லை துணி கடைக்கே போகிறீங்கன்னா சூரத்துலேருந்து எடுக்கிற பேலில் ரேட்டு கம்மியாக வரும். அதுக்கு நம்ம சூரத்துலேருந்து எடுக்க முடியுமா? அவங்க ஒரு 1 ton, 2 ton அந்த மாதிரி அந்த அளவுக்கு குவான்டிட்டியில் எடுக்க சொல்லுவாங்க. நம்மளால் அந்த அளவுக்கு எடுக்க முடியுமா? ஸோ அது மாதிரி முடியாது. அப்போ அப்படிங்கிறப்ப நம்ம ரீட்டெயில் ரேட் கொடுத்து நம்ம சாரீ வாங்கிட்டு வரோம். ஸோ எக்ஸட்ரா எல்லா பிஸ்னஸ்லையும் இது மாதிரி தாங்க இருக்குது. பட் அதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் அந்த அக்யூரியம் ரிலேட்டடான எல்லா இதுலேயும் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரோ அந்த கடல் ரேட்டு ஊர்பட்டது ப்ரோ அப்படின்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றே ஒன்று தாங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் என்னென்னா அவங்க நினச்ச மாதிரி வெளியில் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைங்க இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆன்லைன் வர வர வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு லோக்கல் அக்ரிம் ஷாப்ஸ்லையோ இல்லை அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேல் பண்ணுற இது வந்து கம்மியாயிடுச்சு. ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்குங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட போய் வாங்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரோ நான் ஆன்லைனில் இருக்கவங்க சூப்பராக இருக்குது, வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சூப்பராகவே இல்லை அப்படின்னா எனக்குமே ஈரோடு சரௌண்டிங்கில் நிறையா பெச்சாப்ஸோ அக்ரிம் ஷாப்ஸ் நிறைய தெரியும். முன்னே இருந்த அளவு கூட வந்ததுன்னா இப்போ எக்ஸாட்டிக் ஃபிஷஸ்லாம் கம்மியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எடுத்து வச்சு ஓட மாட்டேங்குதுப்பா. ஸோ எடுத்து வச்சு தீனி போகிறது கட்டுப்படியாகலை. ஏன்னா எல்லாமே இப்போ ஆன்லைனில் வந்ததுனால வந்துன்னா ப்ரோ நீங்கள் அவங்களையும் மாற சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தினாலும் எல்லாமே முடியாதுங்க. ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். நீங்கள் எங்கே வேணாலும் வாங்க, பட் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ப்ரைஸ் அதிகமாக வைக்கணும்னு தெரிஞ்சுட்டு வாங்க. ஓகேங்களா? இப்பயும் சொல்கிறேன், நம்ம வந்து பெரிய பெரிய மாலுங்களுக்குலாம் போகிறோம். ஸோ நான் ரீசெண்டாக நிறைய மாலுக்கு போனேன். மாலும் இதுவும் ஒன்றாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணுறது எல்லாத்துலேயும் தானே. மளிகை சாமான் நிறையா பக்கம் வாங்குகிறோம். பட் என்னென்னா மாலில் போய் ஒன்றும் இல்லை, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலையும் அதே ஐஸ்கிரீம் ஒரு மாலுக்குள்ளே இருக்கிற ஒரே பிராண்ட் ஐஸ்கிரீமும் நீங்கள் வெளியில் சாப்பிட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சு ரொம்ப ரொம்ப பாதிக்கு பாதி டிஃப்ரெண்ட் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரீசெண்டாக கோயம்புத்தூரில் இருக்கிற பெரிய மாலுக்கு போனேன். அது ரீசெண்டானா ரீசெண்டாக இல்லை, கொஞ்சம் நான் கொஞ்சம் ஒரு 2-3 மாதத்துக்கு 2 மாதமாக இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸே வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா ஐ திங்க் 500 ரூபாய்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஐஸ் தான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஐஸ் வந்து அந்தளவுக்கு பிராண்டாக இல்லை, பட் அதே பிராண்டில் இருக்க ஐஸ்கிரீம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, ஷோரூம் போட்டு வச்சுருக்காங்க. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம மாலில் குறை சொல்ல முடியுமா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போகிற ஏசி, அவங்க போகிற மாலுக்கு உண்டான ரெண்ட்டு, ஸோ எல்லாமே சேர்த்து கட்டுறப்ப அவங்க அந்த விலைக்கு விற்றா தான் அவங்களுக்கு லாபம். ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாங்குங்கன்னு யாரையும் சொல்லலை. பட் நான் என்ன நம்ம தான் போய் வாங்குறோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீன் விற்கிறவங்களாகட்டும் எந்த ஒரு இதாகட்டும் நீங்கள் எங்கிட்ட வந்து வாங்கின இந்த அளவுக்கு ப்ரைஸ் தரேன் அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு உண்டான விலை விற்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சா வாங்க, பிடிக்கிட்டு ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போங்க. ஒருத்தர் குறை சொல்கிறதுக்குங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு தான். ஓகேங்களா? ஸோ இது பர்சனலாக என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைனுக்குள்ளே போக போகிறதுனா வீட்டு பார்த்துட்டு இருக்க ஒரு சின்ன சின்ன ஷாப்ஸை கூட மறந்துட்டு வரோம். என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நான் மறந்துருப்பேன். இப்போ ஆன்லைன் வர வர பார்த்திங்கன்னா நிறைய பேர் சென்னைக்குள்ளே வந்துட்டு குளத்தூர் போகாமல் ப்ரோ இங்கேருந்து ஈரோட்டிலேருந்து ப்ரோ நீங்கள் அனுப்பிச்சு விடுங்க, நான் வாங்கிக்கிறேன், சென்னையெலாம் வேணாம் ப்ரோ அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் தப்பானாதீங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா பார்த்து வாங்குற மாதிரி எதுவுமே நான் என்னோட அப்படியே சொல்ல மாட்டேன். பட் ஆன்லைன் வாங்குறது தப்பு இல்லை, ஆன்லைன் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். ஏன்னா பேக் பண்ணி அவ்வளோ தூரம் அனுப்பிச்சு வரது ரொம்ப சிரமம் தான். பட் என்னோட ஒப்பீனியன் எல்லாம் ஆன்லைனில் வர வர வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வாங்குற இதை விட்டுறாதீங்க. ஸோ அதான் என்னோட கருத்தாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்துன்னா ஹோல்சேல் ப்ரைஸ், ரீட்டெயில் ப்ரைஸ் அந்த இதுக்கும் இந்த பதில் வந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.